ஓம் சைராம், ஜெய் சைராம். இனன்பின் பிரியமே, வாழ்வில் என்றும் நாணயம் போல இரு பக்கம் இருக்கும். ஆனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் நமக்கென்று தேவைப்படும் பக்கம் இருக்கும். நமக்கான இடம் வரும் வரை நம் பக்கத்திற்காக நாம் காத்து கொண்டு இருக்கத்தான் வேண்டும். வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள். அவற்றுள் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், கோபம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, ஆசை, நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும். அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம் பெறமாட்டாய். எல்லா உறவுகளும் எல்லா கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறத்தான் செய்யும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும். அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும்போது ஏற்படும் வலி, ஒரு அன்பு கிடைக்கும்போது ஏற்படும் சந்தோஷம் என பல வர்ணங்கள் கொண்டது. இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ, அல்லது அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலோ, இவை ஒன்றும் உன் கையில் இல்லை. யார் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது நான் தான். இதற்கும் எவற்றிற்கும் நீ காரணமில்லை. புரிகிறதா? உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்பும் வருவது இயல்புதான். ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாக வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது. முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும். அதனால் தனித்து வாழப்போகிறேன் என்று புலம்பாதே. கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைத்தட்டலின் ஓசை கேட்கும். அதனால் தனித்து செயல்படு. ஆனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே. நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற உன்னதமான பக்தி கொண்ட என் பிள்ளை நீ. பல நாட்களாக நீ என்னிடம் ஒன்று கேட்கிறாயல்லவா? உன் அப்பா காலதாமதம் ஏற்படுத்துகிறார் என்று கோபத்தில் இருக்கிறாய். ஆனால் என் தங்கமே, நீ கனவில் நினைத்து பார்க்காத அளவிற்கு நீ நினைத்தது நடக்கும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு தங்கமே. நடக்கப் போவதை தடுக்க முடியாது என்றால் பாபாவிடம் போவதால் பிரயோஜனம் என்ன? தலையெழுத்துப்படி நடந்தது நடந்தே தீரும் என்றால் சாய்பாபா என்று ஒருவரை எதற்காக வைத்து கொள்ள வேண்டும்? ஷீரடிக்கு போவதால் என்ன லாபம்? கர்ம வினையை பாபாவால் என்ன செய்துவிட முடியும்? இதுதானே உன் கேள்வி? உன் சாயப்பா பதில் கூறுகிறேன் கேள். உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும். ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சாணியத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் எரிவதைப் போன்று உனது கர்ம வினைகள் எரிக்கப்படும். பாபாவிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் கண்மணி. அது மட்டுமில்லாமல் உன் அனைத்து காயங்களுக்கும் என் உதி ஒன்றே மருந்தாகும். அனுதினமும் என் உதியை உன் நெற்றியில் இட மறந்துவிடாதே செல்வமே.